நாளை மறுமையில் உண்மையான அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தில்தான் முஃமின்களால் அல்லாஹ் நாடியவர்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். ஜரீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14ஆம் இரவு பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை பார்த்தார்கள். தெளிவாக அந்த சந்திரனை பார்க்கக்கூடிய காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருப்பதை நாங்களும் பார்த்து அமர்ந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இன்னக்கும் ஸதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதா. எப்படி இந்த 14ஆம் நாள் இரவில் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை தெள்ளத் தெளிவாக நீங்கள் பார்க்கின்றீர்களோ அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அதற்கு எந்த தடையும் இருக்காது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை எமக்கு தருவானாக.